வணக்கம் மக்களே, வெல்கம் டு சம ஃபேக்ஸ் தமிழா. உங்க அனுபவத்துல நீங்க சந்திக்காத அவமானங்களும் தோல்விகளும் கிடையாது. இது எல்லாத்தையும் கடந்து எப்படி உங்களால ஜெயிக்க முடிஞ்சது? 68 வயசுல ஒரு இளைஞனுக்கு உண்டான துடிப்போட எப்படி உங்களால பவனி வர முடியுது? இப்படி ஒரு கேள்வியை அந்த மனிதர்கிட்ட முன்வைக்கிறார் ஒரு பத்திரிகையாளர். அதுக்கு அந்த மனிதர் சொன்ன பதில், இந்த உலகத்துல பறவைகள் மட்டுமே பறக்கிறதுக்காக படைக்கப்பட்டவை. பூச்சிகள், குறிப்பா தேனீக்கள் கண்டிப்பா பறக்கிறதுக்கான மெட்டீரியல் கிடையாது. ஏன்னா அதோட உடல் அமைப்பு அப்படி. அது உடல் எடையை விட அதோட ரெக்கை பல மடங்கு மெல்லிசா இருக்கும். ஆனா அது பறக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா அதோட ரெக்கைகளை 230 தடவை படபடன்னு அடிச்சுக்கணும். ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு வினாடிக்கு 230 தடவை அடிச்சுக்கணும். அப்போதான் காத்த கிழிச்சுக்கிட்டு மேல பறந்து தன்னோட பறக்கணுங்கிற கனவை நிறைவேற்றிக்க முடியும். அந்த தேனி மாதிரி தான் நானும் மத்தவங்களை பறக்க வைக்கணுங்கிற என்னோட கனவுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் என்னோட இலக்க அடையிற வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான பதில் சொன்னவர் கேப்டன் குரு ராமசாமி கோபிநாத். கேப்டன் ஜி ஆர் கோபிநாத்தோட சுயசரிதை சிம்பிளி ஃப்ளை அப்படிங்கிற ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க படம் தான் சூர்யா நடிச்சு வெளிவர இருக்கும் சூரரை போற்று. 1 ரூபாயில எப்படி எல்லாரையும் பறக்க வச்சார், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பல சுவாரஸ்ய தகவலை இங்க பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முழு பெயர் கோரூர் ராமசாமி கோபிநாத். 1951 கர்நாடகா ஹசன் மாவட்டம் கோரூர்னு ஒரு குக்கிராமம் தான் கேப்டனோட சொந்த ஊர். அப்பா ஸ்கூல் வாத்தியார் பிளஸ் கன்னட எழுத்தாளர். வீட்டுல 8 குழந்தைங்க, அதுல 2வது கோபிநாத். 7 கல்வி வேலைக்கு ஆகாதுன்னு வீட்டிலேயே பாடம் எடுத்தார் வாத்தியார் அப்பா. பரீட்சைகள் இல்லாத திறந்த வெளி கல்வி தான் குழந்தைகளோட உண்மையான திறமையை வெளிக்கொண்டு வரும்னு ஆழமா நம்பினார் கேப்டனோட அப்பா. தன்னோட 10வது வயசுல கன்னட மீடியம் ஸ்கூல்ல நேரடியா 5th ஸ்டாண்டர்ட்ல சேர்றார் கேப்டன். சின்ன வயசுல இருந்தே மிலிட்டரியில சேரணும்னு ஒரு வெறி கோபிநாத் சாருக்கு. அதுக்காகவே இந்தியால 25 இடத்துல மட்டுமே இருக்க சைனிக் ஸ்கூல் பீஜப்பூர்ல என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணார். இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மிலிட்டரிக்கு ஸ்டூடண்ட்ஸ் தயார் பண்றதுதான். சைனிக் ஸ்கூல்ல சேர்ந்த கேப்டனோட அடுத்த இலக்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி புனே. யூபிஎஸ்சி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தும். சைனிக் ஸ்கூல் உதவியோட நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணார். கேப்டனோட கிராஜுவேஷன் 3 வருஷம் என்டிஏ புனேல படிக்கணும். அப்புறம் 1 வருஷம் டேராடூன்ல இருக்க இந்தியன் மிலிட்டரி அகாடமியில படிக்கணும். இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி மிலிட்டரிக்குள்ள சேரும் போது அதிகாரியாவே ஜாயின் பண்றார் நம்மளோட கேப்டன். 1971 பங்களாதேஷ்காக நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார்ல ராணுவ சேவை பண்ணியிருக்கார் கேப்டன். இந்த போர்ல தான் 1 லட்சம் பாகிஸ்தான் வீரர்கள் நம்ம கிட்ட சரணடைஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்குமே உலகத்தின் மிக பெரிய சரணடைதல் இதுதான். சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு தன்னோட 28வது வயசுல மிலிட்டரியில இருந்து VRS வாங்கிட்டார் நம்மளோட கேப்டன். அவரோட சர்வீஸ்க்கு பென்ஷன் கூட பெருசா வராது. வெறும் 6,350 ரூபாய் மிலிட்டரி செட்டில்மெண்ட் பணத்தோட அடுத்து சொந்த ஊர்ல விவசாயம்னு முடிவு பண்ணிட்டு களமிறங்கிட்டார் கேப்டன். ஆனா டேம் கட்டுறதுக்காக தன்னோட சொந்த நிலத்தை கர்நாடக அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா அங்கிருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு மின்சார வசதி கூட இல்லாத ஒரு பொட்டல் காட்டுல ஒரு நிலத்தை கொடுக்கறாங்க. இடம் வேணா மாறி இருக்கலாம், ஆனா கேப்டனோட முடிவு மாறல. அந்த பொட்டல் காட்டை கூட சீர்படுத்தி செம்மையா மாத்தா நம்மளோட கேப்டன். அந்த இடத்திலேயே இயற்கை எரிவாயு, கால்நடை வளர்ப்பு, கோழி பண்ணை, பால் உற்பத்தி, பூச்சிக்கொல்லி இல்லாத சுற்றுச்சூழல் விவசாயம்னு எல்லாத்தையும் பண்றார் நம்மளோட கேப்டன். இதுல கேப்டன் பிரதானமா கையில் எடுத்தது என்னமோ வேளாண் துறை தான். பட்டுப்புழு வளர்ப்புக்கு கர்நாடகா ரொம்பவே ஃபேமஸ். ஆனா மத்தவங்க மாதிரி மூங்கில் வச்சு வளர்க்காம வைக்கோல வச்சு பட்டுப்புழு வளர்த்து பெரிய லாபத்தை ஈட்டி காமிக்கிறாரு. பட்டுப்புழு வளர்ப்புல புதுமை செஞ்சதுக்காக 1996 ரோலக்ஸ் வாட்சஸ் இவருக்கு ரோலக்ஸ் லாரட் அவார்ட் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இந்த பிசினஸ் எல்லாமே எல்லாராலையும் பண்ணக்கூடியதுதான். ஆனா கடைசியா எந்த ஒரு தனி மனிதனும் நினைச்சு பாக்குறதுக்கே பயப்படுற ஒரு விஷயத்த தொட்டு பாத்துடலாம்னு முடிவு பண்ணி கேப்டன் எடுத்தது தான் விமான சேவை, ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட். விமான சேவை JRD டாடா மாதிரி மிகப்பெரிய பிசினஸ் ஜாம்பாவணியே தோக்கடிச்ச ஒரு சிக்கலான துறை. 1932 தொடங்கப்பட்ட டாடா ஏர்லைன்ஸே 1953 அரசுடமே ஆக்கப்பட்டுச்சு. நான் ரத்தன் டாடா இல்லடான்னு ஒரு வசனம் டீசர்ல இடம் பிடிச்சிருக்கும். அது விமான சேவையில ரத்தன் டாடா தோத்ததை பத்தி சொல்ல வரல. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா ரத்தன் டாடா மாதிரி ஒரு பணக்கார பின்புலமோ கோடிக்கணக்கான சொத்துக்களோ வெளிநாடு போய் படிக்கிற அளவுக்கு வசதியோ நம்ம கேப்டன் ஜி ஆர் கோபிநாத் கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா அவர்கிட்ட ஒன்னு மட்டும் இருந்துச்சு, சொந்த ஏரோப்ளேன் கம்பெனி ஆரம்பிக்கணும்ங்கிற ஒரு வெறி பிடிச்ச கனவு. 1995 இந்திய அரசாங்கம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் களம் காண வைக்கவும் பல திட்டங்களை கொண்டு வருது. அடுத்த ஒரே வருஷம் பல போராட்டத்துக்கு பிறகு 1996 அந்த கம்பெனியை பதிவு பண்ணார் நம்ம கேப்டன். அதோட பேர் தான் டெக்கான் ஏவியேஷன். பெருமுதலாளிகள் மட்டுமே கோலாச்சி வந்த விமானத்துறையில ஒரு சாமானியனோட வருகை பெரிய கவனத்தை ஈர்க்கல. ஆனா சத்தமே இல்லாம தன்னோட டேக் ஆஃப்க்கு தயாரானார் நம்மளோட கேப்டன்.
டெக்கான் ஏவியேஷனை தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தொடங்கிட்டார் கேப்டன். கேப்டன் வச்ச ஆரம்ப புள்ளியே அதிரடியாக அமைஞ்சுது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் கமர்ஷியல் ஹெலிகாப்டர் பிஸ்னஸ் டெக்கான் ஏவியேஷனோட டெக்கான் சார்ட்டர் தான். 2 வருஷம் முதலீட்டுக்காகவும் லைசன்ஸுக்காகவும் ரொம்பவே சிரமப்பட்டார் கேப்டன். கடைசியில கம்மி முதலீட்டுல ஜப்பான்ல உள்ள ஒரு ஹெலிகாப்டர் குத்தகைக்கு கிடைக்குது. அதுவும் ஒரே ஒரு ஹெலிகாப்டர். 1997 பெங்களூரு அடித்தளமா வச்சு உருவான டெக்கான் சார்ட்டர் கம்பெனி கோ பவுண்டர் ஜி ஆர் கோபிநாத் பேரை இந்தியாவில உள்ள அத்தனை பெரிய பிரபலங்களும் பேச ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். வாடகைக்கு சார்ட்டர் ஹெலிகாப்டர். இந்திய பிரபலங்கள், கனிம வள ஆராய்ச்சியாளர்கள், டூரிஸ்டர், சினிமா ஷூட்டிங்னு பல பேர் இந்த திட்டத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹைதராபாத் ஜமீன் ஒருத்தர் தன்னோட சகோதரிக்கு ஹெலிகாப்டர்ல வச்சு திருமணம் நடத்துறார். ஒரு பொண்ணு தன்னோட அப்பாக்கு பர்த்டே கிஃப்டா ஹெலிகாப்டர் ரைட் கூப்பிட்டு போறாங்க. டிஸ்கவரி சேனல் தஞ்சாவூர் பெரிய கோயில டாப் வியூல படமாக்க ஆசைப்படுறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறது டெக்கான் சார்ட்டர் தான். பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மேலேந்து மலர் தூவுறது டெக்கான் சார்ட்டர் தான். மக்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்கிறார் கேப்டன் கோபிநாத். குறிப்பா அரசியல்வாதிங்க மத்தியில ரொம்பவே பிரபலமாகிறார் கேப்டன். நாட்டை ஆள்ற பொலிட்டீஷியன்களோட பிரச்சார வண்டியா மாற ஆரம்பிக்குது டெக்கான் சார்ட்டர் ஹெலிகாப்டர்ஸ். ஒரு பிரம்மாண்ட வெற்றி. கேப்டன் செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. ஹெலிகாப்டர்ல போகும்போதும் வரும்போதும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஹெலிகாப்டர் பார்த்து ஓடி வரத பல நேரங்கள்ல பாக்குறார் கேப்டன். அடுத்து அவர் எடுக்க போற அஸ்திரம் பொதுமக்கள் விமான சேவை. அதுவும் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க போற சாமானியனுக்கான விமான சேவை. ஒரு மிகப்பெரிய ஜுவாலைக்கான முதல் தீக்குச்சியை பத்த வைக்கிறதுக்கு தயாரானார் கேப்டன். 1997 முதல் வானத்தில் ராஜாவா வட்டமிட்டு வந்த ஜி ஆர் கோபிநாத்தின் டெக்கான் ஏவியேஷன் சாமானியனுக்கான விமான சேவையை எப்போ தொடங்க போறோம்னு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தது. அதுக்கான சரியான சந்தர்ப்பத்தை கவர்மெண்டே ஏற்படுத்தி தந்தது. தேசிய நெடுஞ்சாலை, தங்க நாற்கர திட்டம், புதிய ரயில் பாதைன்னு போக்குவரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த வாஜ்பாய் அரசாங்கம் விமானத்துறையும் இதுல இணைக்க நினைச்சாங்க. பெருவாரியான மக்களை உதான் திட்டம் மூலமா விமான சேவைக்குள்ள கொண்டு வந்துட முடியுமான்னு பல தனியார் அமைப்புகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாங்க இந்திய அரசாங்கம். 2000 ஆண்டை பொறுத்தவரை 2500 அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய தொகை தான். ஆனா அந்த 2500க்கு 500-600 கிலோமீட்டர் அல்லது 1 மணி நேரம் பறக்கக்கூடிய விமானங்களை தயார் பண்ண முடியுமான்னு தனியார் நிறுவனங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்திய அரசாங்கம். அப்படி ஒத்துக்கிற நிறுவனங்களுக்கு இலவச தண்ணீர், இலவச மின்சாரம், கம்மி விலைக்கு எரிபொருள்னு ஏகப்பட்ட சலுகைகள் தராங்க இந்தியன் கவர்மெண்ட். RCS னு சொல்லப்படுற ரீஜனல் கனெக்டிங் சர்வீஸுக்கு 128 இடங்கள் தேர்வாகி ஏலம் விடப்பட்டுச்சு. அதுல நம்ம ஹீரோ 34 இடங்களை ஏலத்துக்கு எடுத்தார். 34 இடங்கள். பணக்காரங்களை மட்டுமே சுமந்து பறந்த டெக்கான் ஏவியேஷன் சாமானியனுக்காக சிகப்பு கம்பளம் விரிக்க தயாராகுது. அது வரைக்குமே ஜெட் ஏர்வேஸ், ஏர் இண்டியா, ஏர் சகரான்னு 3 பேர் மட்டுமே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில பிரம்மாவா வளம் வந்தாங்க. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் விமான சேவைன்னு ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. 2001 டேட்டா படி பார்த்தா உலகத்தோட 2வது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியால 1% மக்கள் மட்டுமே விமானத்துல பறக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. ஏன் இப்படி ஒரு நிலைனா இந்த 3 நிறுவனங்களும் வசூல் பண்ற அதிக அளவு கட்டணம் தான் காரணம். யார் பறக்கணும் அப்படின்னு இந்த 3 கம்பெனியும் தான் முடிவு பண்ணும். இது ஆரம்பத்திலே நல்லா ஸ்டடி பண்ண நம்ம கேப்டன் ஏர் டெக்கானை வச்சு பழைய வரலாறு கிழிச்சு எரிஞ்சிட்டு ஒரு புதிய மாற்றத்துக்கான அடித்தளத்தை போட்டார். நம்ம கேப்டன் ஜி ஆர் கோபிநாத் ஏர் டெக்கான மக்கள் கிட்ட ரீச் ஆகிறதுக்காக யூஸ் பண்ண போற யுக்தி டைனாஃபேர். மாறிக்கிட்டே இருக்க போற டிக்கெட் கட்டணும் குறிப்பா குறையுமே தவிர கண்டிப்பா அதிகமாகாது. பட்ஜெட் ஏர்லைன்ஸ் ஆர் லோ காஸ்ட் கேரியர்ஸ், இதான் கேப்டனோட பிளான். கேப்டனை எல்லாரும் மலிவு விமான சேவை முன்னோடினு சொல்லுவாங்க, பயனிட் ஆஃப் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ். டைனாஃபேர் மூலமா 65% மக்களை விமான சேவைக்குள்ள கொண்டு வந்துட்டார் கேப்டன். எப்படி இவரால் இது சாத்தியப்பட்டுச்சு? ஃபர்ஸ்ட், செகண்ட் டயர் சிட்டிஸ், அதாவது சென்னை பெங்களூர் மாதிரி பெரு நகரங்களை தாண்டி மதுரை, மாண்டியா, குழுமணாலி, விஜயவாடா, தூத்துக்குடி மாதிரி 2ம் கட்ட நகரங்களுக்கு விமான சேவையை கொடுக்க ஆரம்பிச்சாரு. மத்த 3 நிறுவனங்களும் இந்த ஊருக்கெல்லாம் டிராவல் பண்ண மக்கள் இருக்காங்களான்னு சிரிச்சப்ப டிக்கெட் கவுண்டர் திறந்த முதல் நாள்ல இருந்தே புக்கிங் ஃபுல் ஆக ஆரம்பிக்குது. டே 1ல இருந்தே கூட்டம் அலைமோதுது. 1 மணி நேர பயணத்துக்கு எதுக்கு தண்ணி, நியூஸ் பேப்பர், சாப்பாடு, அலங்கார பொருள்னு அவசியமே இல்லாத பொருட்களை எடுத்துட்டு மக்களை மட்டுமே சுமந்து பறக்கக்கூடிய லகு வகை விமானங்கள். 144 சீட் உள்ள விமானம் இந்த தேவையில்லாத பொருட்களை எடுத்தது மூலமா 180 சீட்டா மாறுது. அடுத்ததா டிக்கெட்டை ஏஜென்ட் மூலமா விற்காம நேரடியா இன்டர்நெட் மூலமா விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவோட முதல் இ டிக்கெட் சேவையை தொடங்கி வைக்குது ஏர் டெக்கான். 3 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணலாம். அப்படி புக் பண்றப்ப 4000 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு டிக்கெட்டை 500 ரூபாய்க்கு நம்மளால வாங்க முடியும். மிட்நைட்ல அமேசான் கிரேட் இந்தியா சேல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மிட்நைட்ல ஆன்லைன்ல புக் பண்ற முதல் 3 நபர்களுக்கு 1 ரூபாய்க்கு ஃபிளைட் டிக்கெட். இதெல்லாம் உண்மையான ஒரு கேள்வி எழுந்தப்ப அன்னைக்கு பறக்க போற 3 நபர்களோட போட்டோ, பேர் மற்றும் டீடைல்ஸ் பத்திரிகையில வர வச்சு அதையே தன்னோட மார்க்கெட்டிங்
ஃப்ளையிங் ஸ்ட்ராட்டஜியா மாத்துறார் கேப்டன். எப்போதுமே ஒரு ஃப்ளைட் பறக்கறப்ப 55% சீட் மட்டும் தான் ஃபுல் ஆகும். மீதி எம்டியாவே இருக்கும். இதனால அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு லாபமுமே கிடையாது. ஆனா அப்படி புக் ஆகாத இந்த டிக்கெட்களை ரொம்ப ரொம்ப மலிவு விலைக்கு விக்க ஆரம்பிக்குது ஏர் டெக்கன் நிறுவனம். மத்த ஏர்லைன்ஸ் 12000 ரூபாய்க்கு விக்கிற டிக்கெட்ஸை வெறும் 4000 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிக்கறாங்க ஏர் டெக்கன் நிறுவனம். ட்ரெயின்ல போறது எவ்வளவு சுலபமோ அதே மாதிரி தான் ஏர் டெக்கன் ஃப்ளைட்ல போறதும் அப்படிங்கற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் கிட்ட கொண்டு வருவாங்க. கேப்டனோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப தாமதமா தான் முடிச்சுக்கிட்டாங்க மற்ற மூணு கம்பெனியான ஏர் இந்தியா, ஏர் சகாரா மற்றும் ஜெட் ஏர்வேஸ். இதுல ஏர் டெக்கானால அதிகம் பாதிக்கப்படுறது ஜெட் ஏர்வேஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமா ஜெட் ஏர்வேஸ் தன்னோட வாடிக்கையாளர்களை ஏர் டெக்கான் கிட்ட இழக்க ஆரம்பிக்குது. இதனால ஏர் டெக்கானோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்க்கு ஜெட் ஏர்வேஸும் ஃபிளைட்டை விட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப கம்மியான கட்டணத்துல. மக்களும் தங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு மறுபடியும் ஜெட் ஏர்வேஸ் பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா எப்படி ஜியோ நெட்ஒர்க் மார்க்கெட்ல தலை தூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மத்த நெட்ஒர்க் தங்களோட டேட்டா பேக் விலையை குறைச்சாங்களோ அதே கான்செப்ட் தான். அடுத்த அடியா இத்தனை நாளா ஏர் டெக்கானுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண IGT சாஃப்ட்வேர் அடுத்தடுத்து ஏகப்பட்ட குளறுபடிகளை பண்ண ஆரம்பிக்குது. எப்போதுமே சர்வர் பிஸியா இருக்கு. ரீஃபண்ட், மணி டிரான்சாக்ஷன் ஏகப்பட்ட பிரச்சனை. வாடிக்கையாளர்களுக்கு ஏர் டெக்கான்ல ஆன்லைன் டிக்கெட் புக் பண்றதே மிகப்பெரிய சவாலா மாறுது. பின் நாட்களில் தான் தெரியுது IGT சாஃப்ட்வேர் ஒரு அமெரிக்க நிறுவனம் கூட கை கொடுத்துட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ் உருவாக்குறாங்க. அதுக்காக தான் ஏர் டெக்கான் ஆன்லைன் புக்கிங்ல இவ்வளவு குளறுபடிகளை நடத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஏர் டெக்கான் தரவுகளை தங்களோட சொந்த நிறுவனமான இண்டிகோக்கு யூஸ் பண்றாங்க. எந்தெந்த வழித்தடத்துல எல்லாம் ஏர் டெக்கான மக்கள் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் இண்டிகோ ஏர்லைன்ஸ் களம் காண வைக்கிறாங்க. இண்டிகோவும் தங்களை சாமானிய மக்களுக்கான விமான சேவைன்னு விளம்பரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை மையமா வச்சு லாபகரமா செயல்பட்டு வந்த ஃபாஸ்ட் ட்ராக், ஃப்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸ் எல்லாத்தையும் ஓலா, யூபர் மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்கள் நிர்மூலமாக்குனாங்களோ அதே மாதிரிதான் மக்கள் கிட்ட இலவச சேவைன்னு ஆசை காட்டி பின்னாடி கொடுத்த இலவச சேவைக்கு வட்டியும் முதலுமா வாடிக்கையாளர்கள்ட்டே திரும்பி வாங்கினாங்கல்ல அதே மாதிரிதான். என்னதான் துறைகள் வெவ்வேறா இருந்தாலும் கார்ப்பரேட் யுக்தி எப்பவும் ஒண்ணுதான். இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு அசராம கேப்டன் உழைச்சிட்டு இருக்கும் போதுதான் என்ட்ரி கொடுத்தார் அந்த மனிதர். அவர் தான் கிங் பிஷர் கம்பெனி ஓனர் விஜய் மல்லையா. புதுசா ஒரு விமான கம்பெனி ஆரம்பிக்க போறதாவும் அதை ஏர் டெக்கான் கூட இணைச்சு நடத்த விரும்புறதாவும் கேப்டன் கிட்ட பேசி பாக்குறார் விஜய் மல்லையா. ஆனா கேப்டன் இதுக்கு சம்மதிக்கல. இதுக்கு பதிலடியா ஏர் டெக்கான் கம்பெனில இருந்தே தன் கிங் பிஷருக்கான ஊழியர்களை களவாடுறார் மல்லையா. ஏர் டெக்கான்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பல மடங்கு சம்பளம்னு ஆசை வார்த்தையில காமிக்கிறார் மல்லையா. ஏர் டெக்கான்ல ஒரே நாள்ல 15 கோபைலட் டிசைன் பண்ற சம்பவம்லாம் அரங்கேற ஆரம்பிக்குது. ஏர் டெக்கான் ஃப்ளைட்ஸ்க்கு பைலட் கிடைக்காம அடிக்கடி விமானத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழல் உருவாகுது. வாடிக்கையாளர்கள், ஏர் டெக்கான் ஊழியர்கள், முதலீட்டாளர்கள் எல்லாரையும் மனசுல வச்சு 2007 கேப்டன் தன்னோட ஏர் டெக்கான கிங் பிஷர் கூட இணைக்க சம்மதிச்சார். 1000 கோடி ரூபாயை ஏர் டெக்கான் மேல இன்வெஸ்ட் பண்ண மல்லையா முதல் வேலையா மலிவு விலை டிக்கெட்களை ரத்து செய்யறார். சில மாதங்கள்லயே விஜய் மல்லையாவோட போக்கு பிடிக்காம தன்னோட மொத்த பங்குகளையும் வித்துட்டு வெளியேறார் கேப்டன். கேப்டன் வெளியில போன பின்னாடி ஏர் டெக்கான கிங் பிஷர் ரெட்னு மாத்தி ரொம்ப வெற்றிகரமா நஷ்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார் மல்லையா. இதுல ஏற்பட்ட நஷ்டத்தாலதான் இந்தியாவை விட்டே ஓடினார் விஜய் மல்லையா. ஆனா விஜய் மல்லையா மாதிரி கேப்டன் நாட்டை விட்டெல்லாம் ஓடல, இன்னமும் பெங்களூர்ல பறந்துகிட்டு தான் இருக்கார். மனம் தளராத நம்ம கேப்டன் டெக்கான் 360 பேர்ல கார்கோ ஃபிளைட், அதாவது சரக்கு விமான சேவையை வெற்றிகரமா வெளிநாடு தன்னுடைய கனவுகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கல, இன்னமும் கூட கமா தான் போட்டிருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சம ஃபேக்ட்ஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.